any students and diploma வச்சிருக்கவங்க and mechanic and customer Suzuki zikser இந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் மண்ணு போகக்கூடிய இடம் ஏன்னா கஸ்டமருக்கு தெரியாது ஸோ என்னென்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை கிளியராக தெரியும் ஸோ ஸ்டே இந்த ஸ்டேயில் வந்து ஓட்டை இந்த ஓட்டை வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணு தான் மண்ணு எங்கேருந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் அந்த மண்ணு போகுது இது வழியாக தண்ணி பட்டு இது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மழை பெய்யும் போது நம்ம ரன்னிங்கில் சேறு இருக்கிற ஏரியாவாக நம்ம மண் இருக்கிற ஏரியாவாக போனீங்கன்னா ஸோ இதில் வந்து ரொம்ப ரெஸ்ட் ஏறி இது வழியாக தான் குழ குழம்பு தண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் உள்ளே போக ஆரம்பித்தோடனே இது என்ன ஓட்ட விழ ஆரம்பிச்சிடும் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல் இது வந்து செயின் மேலே வந்து இந்த பேடு வர்றதில்ல இந்த பேடு வந்து லாக் ஆகலை ஸோ இது வந்து லாக் ஆகலை லாக் ஆகாததுனால என்னன்னா இது ஹார்டாகி போச்சு இது வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சர்வீஸுக்கு இந்த பேடை மாற்றி ஆகணும் ஸோ இது பயங்கரமாக தேஞ்சிருக்குது ஸோ அதனால் இது வழியாக தான் மண் போய் இந்த ஃபிங்காமை வந்து உங்களுக்கு மண் போகக்கூடிய இடம் இதில் வந்து ஓட்டை விழுந்துருக்கு அப்போது நம்ம ஃபிங்காமில் எப்படி மண் உள்ளே போகுது அப்படின்ற ஒரு தகவல் சுசுகி ஜிக்சர் 125 ஃபிங்காமில் மண் போகுது எப்படி நல்லா மாவு மில்லில் கொட்டுற மாதிரி கொட்டுது பாருங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வருது மண் இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே உள்ள இருக்குது இந்த ஸ்டே உள்ள இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் இதுதான் இப்போது கஸ்டமர்கிட்ட நம்ம இது மாதிரி ஒரு வீடியோ மூலமா எடுத்து அமிச்சோம்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நாளைக்கு நம்ம சேஞ்ச் பாயிண்ட் மாட்டுறோம் இவ்வளோ மண் எங்கேருந்து வருது பாருங்கள் இன்னும் வரும் எடுக்க இருக்கோம் ஏன்னா ஒரு வாட் வாஷ் பண்ணாத ஒரு வண்டியை ஸோ இந்த மாதிரி மண் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு தெரியப்படுத்தினா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆனால் உள்ளே ஏகப்பட்ட மண் இது அவன் கவனிக்கல அவ்வளோ மண் இருக்குது அதாவது கஸ்டமர் வந்து அர்ஜென்ட் போடுவாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக எடுத்து சொல்லணும் சார் இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் இப்போ இது ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஓட்டும்போது ஒரு பக்கம் மடிஞ்சிடும் பெண்ட் ஆகிடும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பெண்டு கிளியராக தெரியும் இந்த பெண்டு ட்விஸ்ட் ஆகிடும் அதுதான் பார்க்க வேண்டியது ஸோ மண் இது வழியாக எப்படி போகுது அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம் ஸோ உள்ள நிறைய இருக்குது இப்போ நான் எடுத்துக்கிறது இதான் எடுத்துருக்கிறேன் மண் எவ்வளோ மண் பாருங்க ட்விஸ்டர் 125 ட்விஸ்டர் இது ஸோ இந்த வண்டியில் ஒரு ஸ்டேயில் இவ்வளோ இருக்குது இன்னும் இருக்குது வருது பாருங்க இந்த மண் போகிற வழி எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக பார்க்கலாம் இதில் மண் எப்படி உள்ளே போகுது அப்படின்னு தான் மெயினாக பார்க்கணும் ஏன்னா ஒரு வண்டியில் இது மாதிரி மண் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது ஸ்டேவே அச்சு செத்துடும் ஸ்டேவே நம்ம காலி பண்ணிடும் இதை வந்து ஏன்னா கஸ்டமர் அர்ஜென்ட் போடுவாங்க சார் வண்டி ரெடியாக இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் ரெடி ஆகிட்டே இருக்குதா அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் இப்போது இதை வந்து
இப்போ நம்ம இதை பண்ணணும்னு சொன்னால் இதிலேருந்து பீஸ் போடணும், ஃபுல்லாக இதிலேருந்து பட்டையாக பீஸ் போட்டு பற்ற வைக்கணும். பற்ற வச்சாதான் இந்த வண்டி ஓடும், இல்லைன்னா நம்ம சேல்ஸ் பாயிட்டை மாற்றிட்டு கஸ்டமரோட குற்ற வேண்டியதான். அவங்ககிட்ட பக்குமா சார் நீங்கள் இது தேவை ஒன்று மாற்றிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஏன்னா அப்படியே மாற்றிட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா தெரியாது அவங்களுக்கு உள்ளே மண் இருக்குன்னு தெரியாது. இந்த மண் போகிற வழி எப்படி அப்படின்னு தான் மெயினாக பார்க்கணும். மண் எப்படி உள்ளே போகுது அதுதான் அது நமக்கு தெரியாது. ஏன்னா சேர் வந்து வீல் சுத்தம் போது சேர் இது வழியாக உள்ளே போய் அடிக்கும், நம்ம கவனிக்க மாட்டோம். அந்த சேர் அடிச்சதுனா என்ன ஆகும் கஸ்டமருக்கு தெரியாது. என்ன இருக்குது மாவு மிஷினில் வர மாதிரி ஒரு மிளகா தூள் அரைக்கிறாங்க போது நல்லா கர 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 கரணும் அது மாதிரி இன்னும் இருக்குது, இன்னும் ஏகப்பட்டு இருக்குது. ஏன்னா நம்ம இது அந்த மாதிரி ஏன்னா இதை கழிச்சி வெல்ட் அடிச்சா தான் வண்டி ஓடும், இல்லைன்னா சேஞ்ச் ஐட்டம் மாற்றிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்ல வேண்டியதான். சார் நீங்கள் இது புது சேவை மாற்றாலும் மாற்றிங்க, அப்படியே ஓட்டினாலும் ஓட்டிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். வேறு வழி கிடையாது. இந்த இடத்துல பள்ளம் அதாவது இந்த மாதிரி இருந்தால் என்னத்துக்கு ஆகுது வண்டி சிஸ்டர் இது உள்ள இவ்வளோ இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது கஸ்டமருக்கு தெரியாது, நம்ம சொல்லணும். இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய வேலை. ஒரு கஸ்டமர் போய் கீழே தானாக விழுறாருன்னா எப்படி விழுவார், இந்த ஸ்டே வந்து பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த காலும் பேலன்ஸ் கிடைக்காது. இது அப்படி ட்விஸ்ட் ஆகும், ட்விஸ்ட் ஆகணுன்னு தானாக கீழே ஊந்துருவார். ஊந்த உடனே வண்டியில் விழுந்துட்டேன் அப்படின்வார். ஏதோ ஒரு கல் வந்து அது மேலே ஏறிச்சு அது மேலே ஏறினவொன்னா நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இருந்தால் பேலன்ஸு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதில் தான் ரெண்டு வீலே நிற்குது. இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீலே நிற்குது. எனி பைக் அதாவது எந்த வண்டி இருந்தாலும் ஸோ மெயின் வந்து இந்த மாதிரி ஓட்டை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டே கம்ப்ளீட்டாக வேலை பார்த்து பண்ணணும். அப்படி இல்லையா புது ஸ்டே கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இது ஒரு முக்கிய தகவல். இந்த
பாருங்கள் எவ்வளோ மண் பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ மண் வண்டிக்கார் கஸ்டமர் வச்சுருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரி இருந்தால் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த மண் இவ்வளோ இருக்கும். இவ்வளோ மண் இருந்தால் என்னத்துக்காக? ஒரு வண்டியில் இவ்வளோ மண். ஆனால் வண்டிக்கார் சொல்லுவார், வண்டி நெளியுது ஆடுது சர்வீஸ் பண்ணி கொடுத்துலேருந்து இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகுது? ட்விஸ்டர், சுசுகி ட்விஸ்டர் இது. ஸோ அந்த ஸ்டேலை பார்த்தீங்கன்னா ஓட்டையை பாருங்கள் எப்படி இருக்கு, இவ்வளோ மண். கஸ்டமர் சிப்பாயி கீழே விழுறது எப்படி, அது ஒரு முக்கிய தகவல். இதனால் பேலன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக கஸ்டமர் கீழே விழுவாங்க. இது ஒரு முக்கிய தகவல்.